இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த மாதங்களிலே கர்த்தனுமை ஆச்சரியமாய் தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், நடத்தினார், வியாதி பலவீனங்களுக்கு வில்லைக்கு காத்தார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் இயேசுவே, இந்த மாத பிறப்பு ஆராதனையும் கூட உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள், தேவ செய்தி எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய். இந்த நெருக்கமான நாட்களிலே ஆண்டவரே, இந்த நெருக்கமான நாட்களிலே ஆண்டவரே, எப்படியாகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஞான பாடல்கள் எங்களை தேற்றி பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நாம் துதி செலுத்துவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேரா, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பர மாற்றுவையே. காற்று பறவை ஊற்றுரிரோடி கேத்தருகே துவி பாடிடுதே, காற்று பறவை ஊற்றுரிரோடி கேத்தருகே துவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேரா, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் இன்றுரைப்போ. கிருபைகள் மத்தியில் வாழும் கர்த்தரிக்காக எழுந்திருள்வார், கிருபைகள் மத்தியில் வாழும் கர்த்தரிக்காக எழுந்திருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேரா, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த நொடடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் கோவிந்தே வணங்கோ. பாக்கியவனா கண்டடைந்தேரே யா கோவிந்தேவனே என் துணையே, பாக்கியவனா கண்டடைந்தேரே யா கோவிந்தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேரா, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தீர், வானம் திறந்தே தோன்றிடுவே. ஆவரடுங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே சரி வந்திடுவே, ஆவலடுங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே
வந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேரோ. துதி செல்லோ தேடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியா.
கத்தாவே நீர் மாட்சியமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கத்தாவே நீர் மாட்சியமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி மகத்துவமோ தீ போகிறோம் உம் கரத்தில் இருக்கின்ற
நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பி ப்ரேஸ் தலா. இந்த புதிய மாதத்தையும் நம் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாக ஜெபம் பண்ணுவோம். வழக்கமாக ஜெபிப்பது போல் இந்த மாதத்திலே நமக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற கர்த்தரோடு இன்னும் இணைந்து இசைந்து வாழ எப்படிப்பட்ட ஒரு சுகம், பலன் சரீரத்துக்கு தேவையோ கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய நாபிக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜப குறிப்புகளை நான் சொல்லி நான் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிற இந்த வேளையில் நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஜப நிலை எடுங்க. குடும்பமானால் முழங்காற்படியிடுங்க. பிரியமான பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லார், இவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணருங்கள். நேரலையிலே நீங்கள் எங்களோடு கூட இந்த இணையதள வழியாக எங்களோடு பங்கு பெறுவதற்காக பயன்படுத்துகிற திறன்பேசி இல்லாவிட்டால் சாதனங்களை தவிர மற்ற சாதனங்கள் உங்களுக்கு இடையூறு இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடிமை ஜபிக்கிற இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரையா. சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும். உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே நல்லா பலப்படுத்தும்படியாக, நல்லா ஆண்டவரே இயக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க ஐயா. ஆண்டவரே முடி முதல் அடி மட்டுமாக ஒவ்வொரு அவயவத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு அணுவையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கற்றுள்ள நம்முடைய செட்டுகளின் கீழே அல்ல அந்த ஹெல்த் ஆண்டவரே, ஆண்டவரே நாட் ஓன்லி ஹீலிங், ஆண்டவரே யுவர் டிவைன் ஹெல்த், கமெண்ட் யுவர் டிவைன் ஹெல்த் டு யுவர் பீப்புள் ஓ லார்ட். லார்ட் யுவர் வேர்ட் இஸ் அ ஹெல்த் டு ஆல் அவர் பாடி ஓ மாஸ்டர் காட். ஆண்டவரே உடைய வசனம் எங்களுடைய நாபிக்கு எல்லாம் ஆரோக்கியம் என்று பார்க்கிறோம் ஐயா. ஒருவர் ஆகிலும் பலவீனப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வல்லமுடைய உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நம்முடைய பிள்ளைகளை தரிப்பிக்கும்படியாக அடிமையனை தாழ்த்தி செபிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. அன்று ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்லேயும் ஒவ்வொரு உள்ளந்திரியத்திலேயும் உம்முடைய பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தரை செய்கிற கிருபைக்காக நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, 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 நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, இந்த மாதம் முழுவது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜப ஜீவியம் தேவையோ அந்த ஜப ஜீவியத்தை தாருங்க. இன்னும் 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 அதிகமாக ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவரே, ஆவியிலே ஜபிக்க ஆண்டவரே, ஆவிக்குள்ளாக ஜபிக்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஊக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜபிக்க நல்ல ஜப ஆவியை கட்டளையிடும் ஆண்டவரே. ஜப வரத்தை தாருங்க ஆண்டவரே.
ஜபத்தில் இன்னும் நாங்கள் மெக்கட்டி சேர உதவி செய்யும். வேத வாசிப்பு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே, எங்களை ஆற்றி தேற்றட்டும், பலப்படுத்தட்டும், எங்களை திருத்தட்டும். ஆண்டவரே, எங்களை இருதயத்திலே ஆண்டவரே ஒரு உணர்வை உண்டாக்கட்டும். உணர்வுள்ள இருதயத்தை எங்களிலே சிருஷ்டி. ஆண்டவரே, வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நல்ல உபவாச நாட்களை தாரும். ஆண்டவரே, இன்னும் அநேகருக்காக ஜெபிக்க, அநேகரை உம்மண்டையிலே சேர்க்க ஆண்டவரே ஆதாயப்படுத்த கருவை தாருங்க. ஆண்டவரே, எப்படியாகிலும் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தருடையப்பட்ட நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய நாட்களை நமக்கு தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நாட்களை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆட்டுக்குட்டி என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடையலாம், ஆனால் ஆட்டுக்குட்டிகள், எந்த ஆட்டுக்குட்டிகள்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிற ஆட்டுக்குட்டிகளுக்கு குறைவு கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் இருக்கிற ஐந்து அப்போ ஐயா, ஆண்டவர் ரெண்டு மீன் ஆண்டவர், ஒருவேளை இன்றைக்கு வருஷம் ரெண்டு ஒன்றுமே இல்லை என்று கூட சொல்ல முடியும் ஐயா. ஒன்றும் இல்லாமல் இருந்து கூட எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் ஐயா. அன்பின் இயேசுவே, உங்களுடைய அதிசயத்தை விளங்க பண்ணும், உங்களுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க ஐயா, உங்களுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. வாடகை கொடுக்க முடியாமல் ஆண்டவரே, வீட்டில் தங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் நெருக்கப்படுகிறார். இந்த வெள்ளை நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக, சபையாருக்காக உத்தரவாதத்தோடு கூட செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதம் வேணுமே, எல்லா வீடுகளிலும் நம்முடைய ஆசீர்வாதம் வேணுமே. நன்மை குறைபடக்கூடாது. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கிறதா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க கிருபை தாரும். உம்மை நம்புகிற நம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மீதியான துணிக்கு எடுக்கணும் ஆண்டவரே, கிருபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதனால் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய ஹெல்த்துக்காக மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ்க்காக, பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ்க்காக. இன்றைக்கு அநேக இடங்களில் காணொலி காட்சி மூலமாக நேரலையில் பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா வீடுகளிலேயும் அதற்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா லேப்டாப் சிஸ்டம்ஸ் இப்படி இருக்காது. ஏன்னா அநேக கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்டர்நெட் வசதியே கிடையாது. பிரியமான நண்பர்களே, அது மாத்திரமல்ல, சில பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கு நாளைக்கு எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, அடுத்த கல்வியாண்டு எப்படி இருக்கும், எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கிடையில் நீட் தேர்வு என்று சொல்கிறாங்க, அது இருக்குமா இருக்காதா என்று தெரியலை. பல வகைகளில் பிள்ளைகள், பெற்றோர்கள் மன அழுத்தத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிற தேவன் அழகாக நடத்தும்படிக்கு எல்லோரும் இருக்கிற இடங்களில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோமா? குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கல்வியில் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும்படியாகவும் வேண்டிக் கொள்ளும். ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பாங்களானா, குடும்பம்னா உங்கள் பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் தெரியல, அவங்க எஜுகேஷன் எப்படி இருக்கும், எப்போ ஸ்கூல்ஸ் திறப்பாங்க, எப்போ காலேஜஸ் திறப்பாங்க, கோர்சஸ் எப்படி இருக்கும், ஆன்லைனில் எல்லா பிள்ளைகளும் படிக்க வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் பல கேள்விகள். ஹல்லேலூயா.
தேர்வுகள் நடக்குமா நடக்காதா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, எங்கள் பிள்ளைகளுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைடைய எதிர்காலம் முழுவதும் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு உடைய நன்மையை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற நன்மைக்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி பிள்ளைகளுக்காக திரை ஸ்தோத்தரிப்போமா. ப்ரைஸ் த லார்ட், 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 ப்ரைஸ் த லார்ட, ப்ரைஸ் த லார்ட். அதே போல் இந்த வேளையில் மிக முக்கியமான ஒரு காரியம், தொழில் முனைவோருக்காக ஒவ்வொரு மாதமும் மாதப்பிறப்பு ஆராதனையில், ஆசீர்வாத ஆராதனையில் தொழில் முனைவோருக்காக நாம் ஜெபிப்பது உண்டு. இந்த நாட்களில் நம்ம தொழில் முனைவோருக்காக மிக அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் இன்றைக்கு தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். ஒரு ரூபாய் வருமானம் கூட இல்லாமல், அடுத்தால் என்ன செய்கிறது என்று தெரியாமல், அவங்க தொழில் கூடத்துக்குரிய வாடகையும் கட்ட முடியாமல் பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கிறார் அநேகர். அதில் நம்ம விசுவாசிகளும் சிலர் உண்டு. பிரியமானவர்களே, வீடுகளில் போய் சிலவர் வேலை செய்ய முடியலை, மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். தொழில் முனைவர் ஒப்பு கொடுப்போம். இன்னும் மார்க்கெட் கடை வைத்திருக்கிறவர்கள், மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கத்துறவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இவரெல்லாரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தொழில் முனைவர் யாவரையும் உங்களுடைய கரங்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய உங்களுடைய கிருபை நிறைவாய் கட்டளையுடைய எப்படியாகிலும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி என்று தெரியலையா, எப்படி ஆகிலும் உடைய வழிகளை திறந்து தந்து உடைய பிள்ளைகளை உடைய நன்மையினால் திருப்தியாக்கும். ஆண்டவரே, நன்மை குறைபட விடாதீங்க. ஆண்டவரே, அரசாங்கத்துக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தாரும். உம்முடைய ஆலோசனை நிறைவேறட்டையா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, பொருளாதார சீர்கேட்டிலிருந்து உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஜீவனில் தேவனே உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலே உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க, உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. இந்த மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தருடைய எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கினார் என்று சாட்சிகள் வரட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கத்தரப்படி செய்ய போகிற கிருபிக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட, ப்ரைஸ் த லார்ட, ப்ரைஸ் த லார்ட. தொழில் முனைவோர் இருக்கிற இடங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க. கர்த்தருக்கு பிரியமாய் உங்களுடைய தொழில் விளங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஜெபத்தோடு கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசிகளுக்கு எது தேவை, எப்படி நம்முடைய விசுவாசிகளை இந்த நாட்களில் நம்ம மோட்டிவேட் பண்ணணும், இப்படி ஒரு சில கேள்விகளை அருமையான சில போதகர்கள் என்னிடத்திலே கேட்டார். மிக அருமையான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. பிரியமானே, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது, இந்த மாதத்திற்கென்றல்ல நம்முடைய வாழ்நாளுக்கென்று கர்த்தர் அருமையான ஒரு சத்தியத்தை என்னுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாட்களிலே நமக்கு தேவை நம்பிக்கை. மூன்று காரியங்கள் நிலைத்திருக்கும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதில் கடைசி வரைக்கும் நம்மளே நிலைத்திருக்க போவது அன்பு.
ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையிலே நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாரும் விசுவாசிகள், தேவன் பேரில் மற்றவர்கள் பேரில் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கும் போது நம்பிக்கையை குறித்த உள்ளத்திலே கர்த்தர் ஆச்சரியமாக அநேக வசனங்களை தந்தார். இன்றைக்கு சில பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், பணம் உதவி செய்யலை. சிலர் தங்களுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், பலன் உதவி செய்யலை. பெரிய பெரிய நாடுகள் வல்லரசுகள்லாம் இவ்வளவோ அணு ஆயுதங்களை, இரசாயன ஆயுதங்களை, பயோகெமிக்கல் ஆயுதங்களை, இப்படி எத்தனையோ ஆயுதங்களெல்லாம் உருவாக்கினார், பணத்தை குவித்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் உதவி செய்யலை. அது எதுவுமே அவளுக்கு உதவி செய்யலை. சினிமா துறையில் புகழ்பெற்ற நட்சத்திரமாகலாம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு அது அவர்களுக்கு அந்த புகழ் உதவி செய்யலை. பிரியமானவர்களே, அப்போ எதை நம்புறது, என் நம்பிக்கை என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. பணத்தின் மேலோ, பலத்தின் மேலோ, நம்முடைய படிப்பின் மேலோ, நம்முடைய சாம்பத்தியத்தின் மேலோ நான் நம்பிக்கை வைக்க முடியவில்லை, முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பகுத்தறிவு, பகுத்து அறிய வேண்டும். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், என் நம்பிக்கை அவரே என்று சொல்லுகிறான். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு என் நம்பிக்கையே. இந்த மாதம் முழுவதும் அல்ல, நம்ம ஜீவிய காலம் முழுவதும் அவர் நம்முடைய நம்பிக்கையாய் இருப்பாராக. எடுத்து வாசிப்போம். எரேமியா 17:7 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், என்வியபிளி ஹாப்பி. இந்த பாக்கியவான் என்ற சொல்லை பல முறை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருப்போமானால் மெய்யாகவே நாம் பாக்கியவான். நம்முடைய வேதாகமம் சங்கீதம் 34:8, சங்கீதம் 40:4, சங்கீதம் 146:5, நீதிமொழிகள் 16:20, இது எல்லா இடங்களிலும் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் என்வியபிளி ஹாப்பி. பணத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன், தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்றல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பது ஒரு ரகசியமான காரியம் அல்ல. இப்படி உள்ள நீங்கள் கூலாக இருக்கிறீங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மற்றவர்கள் பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போது எனக்கு 24-25 வயது இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனுடைய முதல்வர் மிகவும் முதிர்ச்சி பெற்ற, உலகளாவிய புகழ் பெற்ற ஒருவர். அந்த நாட்களில் அந்த நிறுவனத்திலே ஒரு நெருக்கம், எல்லாரும் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நான் அமைதலோடு கூட இருப்பதை பார்த்து அவர் கேட்டார், ராபர்ட், ஹவ் இஸ் தட் யூ ஆர் வெரி கூல். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அந்த வயதிலேயே அதை சாட்சியாக சொல்ல முடிந்தது. ஐ எம் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். நான் நினைத்தது போலவே அந்த சூழ்நிலை நன்மையாகவே முடிந்தது. அவன் நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை
ஏதோ ரகசியமாக வெளியே சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு நடந்தால் நடக்கட்டும் நடக்கட்டால் பரவாயில்ல சொன்னால் வெட்கம் வந்துடும் என்றல்ல. பிரியமானவர்களே, மனுபுத்திரருக்கு முன்பாக எல்லாரும் காண பாருங்கள், இவ்வளோ தூரம் கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த எதிர்மாறான சூழ்நிலையிலையும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இனி என்ன ஆகும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹீ ஸ்டில் ஆன் த த்ரோன். இயேசு கூட அன்றைக்கு பிலாத்தை பார்த்து சொன்னார், என் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு என் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த இராஜாங்கத்துக்கானாலும் சரி, கர்த்தருடைய சபையின் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் நம்ம இன்றைக்குள்ள ராஜாக்கள் மேல் வருத்தப்படவோ மனத்தாங்கல் அடையவோ தேவையில்லை. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்காக அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 9:18 வாசிக்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. பொதுவாகவே இன்றைக்கு எவ்வளவோ எளியவர்கள் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப்போவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இந்த தேசத்திலே உங்களுடைய பணித்தளத்திலே உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிறவங்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை. அப்படி நம்ம கர்த்தரை நம்பியிருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 Samuel 22 2 Samuel chapter 22 verse 31 31 வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். சாமி 18:30 சங்கீதம் 18:30 அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஹீ இஸ் த ஷீல்ட், ஹீ இஸ் எ ப்ரொடெக்டர். அவர் ஒரு கேடகத்தை தருவார் என்றல்ல, ஒரு கேடகத்தை அனுப்பி வைப்பார் என்றல்ல, அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவரே நமக்கு ஷீல்டாக இருக்கிறார். இந்த ஷீல்டு என்பது ஏதோ நம்முடைய கையில் வைத்து நாம் பாவிப்பது என்றல்ல. பிரியமானவர்களே, அவர் நம்மை கவர் பண்ணி கொள்வார், ஷீல்டு பண்ணி கொள்வார், மூடிக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நம்பியிருக்கிற நம்முடைய தேவன், த ஃபஸ்ட் பிளஸ்ஸிங், ஹீ இஸ் அவர் ஷீல்டு. எப்படி வந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், எப்படி பாதுகாப்பார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் பாதுகாப்பார் என்று மாத்திரம் சொல்ல முடியும். அவரை நம்பியிருக்கிற நம்மை அவர் பாதுகாத்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுடைய வழி உத்தமமானது. இன்றைக்கு நாம் ஒருவேளை நமக்கு அந்த வழி புரியாமல் இருக்கலாம், அந்த வழி நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம், எதிர்மாறாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, டிஸ்டஸ்டட். நாம் அவரை நம்பி இருக்கும்போது இந்த வழியில் அவரே நமக்கு ப்ரொட்டெக்ஷனாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். எந்த தீங்கு அணுக விட மாட்டார், ஷீல்டு பண்ணிடுவார், சுற்றி பார்த்துக்குவார். பிரியமானவர்களே, அப்போது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது பாருங்கள். சிறுமைப்பட்டவர், எளியவன், அதனால் அவனுக்கும் அவர் ஷீல்டாக இருக்கிறார். இதான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை.
அவர் நமக்கு இப்படி ஒரு ஷீல்டாக இருக்கிறது மாத்திரமல்ல, இரண்டாவதாக சங்கீதம் 5:11 வாசிக்கிறோம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அப்போ நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது எப்படி ஆகிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இந்த காப்பாற்றுவார் என்பது நம்மை சஸ்டெயின் பண்ணுவார். காத்தவர் காப்பார், இனிமேலும் காப்பார். எல்லா எதிர்மாறான சூழ்நிலையிலேயும் நம்ம அமிழ்ந்து போகாதபடி அவர் பார்த்து கொள்வார். கடல் கொந்தளிக்கிறது, கோர புயல் காற்று வீசுகிறது, அந்த சூழ்நிலையில் அந்த கப்பலை சஸ்டெயின் பண்ணுகிறார். சஸ்டெயின் பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாப்பார், யாரை வைத்து பாதுகாப்பார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார். நம்மை ஹி மெயின்டெயின்ஸ் அவர் எஸ்டேட். என்னுடைய காரியங்களை அவர் மெயின்டெயின் பண்ணுகிறார். என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய ஊழியம், என்னுடைய கம்பெனி, என்னுடைய குடும்பம், அவர் மெயின்டெயின் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அநேக நாட்களுக்கு முன்பு நான் இங்கே படித்த ஒரு சிறு துணுக்கு, அது நடந்த நிகழ்வு என்று கூட நான் எண்ணுகிறேன். ஒரு முறை ஒரு நல்ல இயேசுவை நம்புகிற ஒரு தாயார், அவங்க மிக நெருக்கத்தின் வழியாக சாப்பிடுகிறதற்கு எந்த விதமான வழிவகையும் இல்லாமல் பட்டினியினாலே கஷ்டப்படுகிறார். அப்போது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன், ஒரு ரேடியோ நிகழ்ச்சி, அதில் அநேகர் ஜபக்குறிப்பு கொடுப்பது போல, இப்படி எங்களுடைய பட்டினி நீங்க வேண்டும், எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் என்று அந்த அம்மா ஜபக்குறிப்பு கொடுக்கிறார்கள். அதுவும் ரேடியோவில் வருகிறது. அந்த நிகழ்ச்சியை கேட்ட இறை நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகன், ஆனால் இரக்க குணம் உள்ளவன், பணக்காரன், அவன் அந்த வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு, உதவியாளரை கூப்பிட்டு, இதை கொண்டு இந்த அட்ரஸில் இந்த வீட்டில் கொடுங்க. கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பிசாசு அனுப்பிச்சின்னு சொல்லுங்க, நீ கடவுள்கிட்ட தானே கேட்ட, பிசாசு அனுப்பிச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு கிண்டலாக கொடுத்து விட்டுட்டான். அந்த உதவியாளரும் கொண்டு வந்தார், இந்த வீடை தேடி தட்டி கொடுக்கிறார். இந்த அம்மா யார் கொடுத்தாங்க என்று கேட்காம அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. உதவியாளருக்கு அது சற்று ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த தாயாரை பார்த்து கேட்டார், அம்மா இது யார் கொடுத்தது தெரியுமா என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு யார் கொடுத்தாலும் கவலை இல்லை, என் தேவன் ஒரு பேயை வச்சு கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, கொடுத்தது என் தேவம்னார். அந்த ஆள் அசந்து போனான், என்னை எப்படியாவது காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, அவரை நம்பியிருக்கிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். அது ஒருவேளை லாக்டவுன் என்றாலும் நல்ல நாள் தான், ஒருவேளை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதனாலே லாக்அப் என்றாலும் நல்ல நாள் தான். அது அப்பா டவுனாக நமக்கு என்ன, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பியிருக்கிறோம், நாம் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். பிரியமானவர்களே, பொதுவாக சொல்வார், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், சிங்கக்குட்டிகள், நம்ம புலிக்குட்டிகள் கூட கிடையாது, சிங்கக்குட்டிகள்.
புலி குகையில் இருக்கும், சிங்கம் திறந்த வழியில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் புலிக்கோ புலிக்குட்டிக்கோ ஒப்பானவர்கள் அல்ல, சிங்கம். சிங்கம் நம்ம கம்பீரமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. அதனால்தான் 1 Chronicles 5:20 வாசிக்கிறோம். 1 Chronicles 5:20 த செகண்ட் பார்ட், பின்பகுதி. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஒரு யுத்த நாள், இந்த யுத்த நாளில் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி. தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அருள்வார். அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு ஜெயம் தருகிறவர். சங்கீதம் 27:3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், தியானியுங்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அப்போ இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நம்முடைய இருதயம் பயப்படக்கூடாது. இருதயம் மகா திருக்குள்ளது. நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். ஒரு பக்கம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு தான் சொல்லுவோம், அவருடைய நாமத்தை தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், பயந்துக்கிட்டே சொல்லு, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஏன் இருதயம் பயப்படாது? என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன், இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர். நான் அழிந்து போவதற்காக அவர் சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாது. மயிர் விழாது என்று நான் சொல்லவில்லை, பிரியமான், அவர் சித்தம் இல்லாமல் விழாது. ஒரு அடைக்கலான் குருவி கூட விழாது என்று சொல்ல மாட்டேன், அவர் சித்தம் இல்லாமல் விழாது. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய அறிவில்லாமல் நடக்காது. அதனால் என்னுடைய இருதயம் எந்த சூழ்நிலையிலையும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் என் நம்பிக்கையாக இருந்து என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்வார். நீதிமொழிகள் 3:26. அப்போ கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று மனுபுத்திரருக்கு முன்பாக அந்த நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருப்பார். பாதுகாக்கிற கேடகம் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சஸ்டெயின் பண்ணக்கூடியவராக, நம்மை காப்பவராக, நம்முடைய காரியங்களை மெயின்டெயின் பண்ணுகிறவராக. ஹி மெயின்டெயின்ஸ் அவர் எஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. எல்லாத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கொள்வார். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மை காப்பார். மூன்றாவதாக பிரியமானவர்களே, சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்ம கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய புத்தியினம், நம்முடைய மதியினம் நம்ம கால் போய் சிக்கிக்கிடுச்சு. வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார், கண்ணியிலே மாட்டினாலும் தப்பு வைப்பார். பிரியமானவர்களே, நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை காப்பாற்றும்படி அவர் காத்திருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்திருக்கிறார். அப்போ என்ன செய்கிறார், அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறார். அவருடைய வலதுகரம் நம்மை தப்புவிக்கும், அவர் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறவர். அந்த சூழ்நிலை வழியை கொண்டு வந்துடுவார். பல வகைகளில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே. சிலர் கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், சிலர் மற்றவர்களுக்காக பிணைப்பட்டு, வேதத்தில் மற்றவர்களுக்காக பிணைப்படாதே என்று இருக்கிறது, ஆனாலும் ஷூரிட்டி போட்டு கொடுத்துட்றாங்க. மற்றவர்களுக்கு பிணைப்பட்டு இவர்கள் கால் சிக்கிக்கொள்ளுகிறது.
சில தவறான ஒரு காதல் அதில் ஏமாந்து சிக்கி கொள்ளுகிறார். வெளியே வர முடியலை, கால் மாட்டிக்கிடுச்சு, கால் மாட்டிக்கிடுச்சு, என்ன பண்ணுறது? பிரியமானவர்களை விடவும் முடியலை, எடுக்கவும் முடியலை, விழுங்கவும் முடியலை, துப்பவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, தள்ளவும் முடியலை. ஒரு நாள் ஒரு பெண் வந்து கதறுகிறாள், ஏன் அந்த மாதிரி மாட்டிக்கொண்டேன், விட்டுருமா, இல்லை அவன் மேலே ஆசிட் ஊற்றிடுவான், என்னை வெட்டி போட்டுருவான், நான் தெரியாமல் பழகிட்டேன். பிரியமானவர்களே, எந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அவர் நம்மை தப்பு வித்து ரட்சிக்கிறவர். இன்றைக்கு நம்ம அவரை நம்பணும். ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை, என் நம்பிக்கை அவர் தான், என்னுடைய பிள்ளைகளை மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை தரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதனால்தான் அந்த கிருபைக்கு பேரே அதிசயமான கிருபை. ஒரு இடத்துல ஆண்டவரே கேட்பா, நியாயமாய் சிறைப்பட்டு போனோன்னு விடுவிக்க முடியுமா? சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கொண்ட ஆட்டை பிடுங்கி எடுக்க முடியுமா? முடியாதுதான். ஆனாலும் நான் உன்னை விடுவிப்பேன். நியாயமாய் சிறைப்பட்டு போனோன்னு எப்படி விடுவிக்க முடியும்? அவன் சிறைப்பட்டு போனது நியாயம். அவன் செய்த தவறுக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு அவன் இப்போ சிறைப்பட்டு போயிருக்கிறான். சிறைப்பட்டு போனது நியாயம். நியாயமாக சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நான் உன்னை விடுவிப்பேன். பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார். இன்னும் வேதத்தில் தெரியுமே, மோசேயனுடைய அப்பா அம்மா அந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும், அவர்கள் ஆளோட்டிகளால் மிகவும் வருத்தப்படும் போதும், எப்படியும் கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தருவார் என்று நம்பி மோசேயை ஒழித்து வைத்தார். ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பினார். பிரியமானவர், எப்படி எங்களுக்கு ரட்சிப்பு வரும், எங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை வரும் என்று முற்பிதாக்கள் நம்பினார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து தப்புவித்து அவர் கேடகமாக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஒருவேளை சிக்கிக்கொண்டாலும் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கர்த்தர் பக்கமாக திரும்புங்க, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைங்க. இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையை மாத்திரம் தளர விடாதீங்க. ஒருவேளை நீங்கள் நம்பியிருந்த பணம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், உங்கள் வேலை உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், உங்கள் கையினுடைய திறமை உங்களுக்கு இப்போ உதவி செய்யாமல் இருக்கலாம், எல்லா கதவுகளும் அடைபட்டிருக்கலாம். ஒருவேளை சிலர் தங்களுடைய பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இன்றைக்கு அந்த பொன்னை அடகு வைக்கக்கூட அடகு கடை இல்லையே என்று கதறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை எப்படி ஆகிலும் அவர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், சங்கீதம் 34:22, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது அப்படின்னா, அவரை நம்பி இருக்கிறவர்களை எப்படியும் அவர் காப்பாற்றிடுவார், எப்படியும் அவர் காப்பாற்றிடுவார். எப்படி காப்பார் என்றெல்லாம் தெரியாது. அங்கே குற்றம் சுமராது என்று சொன்னால் அந்த சொல்லினுடைய பொருள்,
அவர்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட மாட்டார். அவர்களை அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேலே குற்றவாளி என்று சொல்லலாம். அவர் குடும்பத்தில் கூட அநியாயமாக மாமன் மாமியார் குற்றப்படுத்தலாம், செய்யாததை செய்தான் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, அவருடைய நீதி வெளிப்படும். அவர் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறது. இஸ் அவர் சேவியர், இஸ் அவர் ஷீல்ட், ஹீஸ் அவர் சஸ்டெய்னர், ஹீஸ் அவர் சேவியர். ஹி வில் சேவ் அஸ், டெலிவர் அஸ் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரிவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்றால் ஹி வில் கீப் தம் இன் ஹை சேஃப் பிளேஸ். யாரும் எளிதாக தொற்ற முடியாது, யாரும் எளிதாக தொற்ற முடியாது. கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நல்ல சேஃப் பிளேஸில் வச்சு பார்த்துக்குவார். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், மெயின்டைன் பண்ணுகிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார். அவர் நம்மை சேவ் பண்ணுகிறார், தப்புவிக்கிறார். இஸ் அவர் ஷீல்ட், இஸ் அவர் சஸ்டெய்னர், அண்ட் ஹீஸ் அவர் சேவியர். அது மாத்திரமல்ல, பெரியமானவர்களே, நான்காவது சங்கீதம் 125:1 குறித்து கொள்ளுங்கள். சாம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலை நிற்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தே ஷால் நாட் பி மூவ்டவே. நான் முன்பு கூட ஒரு செய்தியிலே சொன்னேன், என்னுடைய ஓட்டுநர் ஒரு நாள் சொன்ன வார்த்தை தாவீதை பற்றி. என்ன செய்தி என்று கேட்டால் சொன்னான், தாவீதை ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. தாவீதை ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது, யாரும் ஆட்டி பார்க்க முடியாது. பிரியமானவர், கர்த்தர் அனுமதிக்காமல் ஒருவருக்கும் நம்ம மேலே நம்மை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இது பெருமை அல்ல. தாவீது சொல்லுவார், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, செத்த நாய் என்றெல்லாம் தன்னை சொல்லுவார். பிரியமானவர், துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்து கொண்டது. அந்த தெள்ளுப்பூச்சியை பிடிப்பதற்கு ஒரு நாட்டினுடைய இராணுவமே கோம்பிங் ஆப்ரேஷன் பாங்க. அந்த ஒரு குற்றவாளி பதுங்கி இருக்கிற இடத்த அப்படியே சுற்றி வளைச்சிருவாங்க, சுற்றி வளைச்சி அப்படியே நெருக்கி கொண்டே வருவார்கள். கோம்பிங் ஆப்ரேஷன். இப்போ குற்றவாளி எங்கேயும் தப்பி போக முடியாது. அப்படியே அவனுடைய இருப்பிடத்தை நெருக்கி கொண்டே வந்து அவனை பிடித்து விடுவார். இந்த கோம்பிங் ஆப்ரேஷன் தான் அங்கே சவுல் செய்கிறான். தாவீது இருக்கிற இடத்தை வளைத்து கொண்டான். அதைத்தான் பவுல தாவீது எழுதுவார், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டு. துர்ச்சன பிரவாகம் என்றால் கெட்ட ஜனம், பிரவாகம் போல், வெள்ளம் போல் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு தெள்ளுப்பூச்சியை பிடிப்பதற்கு, ஒரு செத்த நாயை பிடிப்பதற்கு, ஒரு நிராயுத பாணியை பிடிப்பதற்கு. அவனிடத்தில் அணுகுண்டும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செத்த நாய். அவனை பிடிப்பதற்கு துர்ச்சன பிரவாகம் அவனை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணி என் மேல் விழுந்தது. சுருக்கிட்டே வர்றாங்க, கழுத்தில் சுருக்கு போட்ட மாதிரி மரண கண்ணி என் மேல் விழுந்தது என்று சொல்கிறாங்க. இப்போ சுருக்கிட்டே வர்றாங்க. பிரியமானவர்களே, தாவீது பயந்தானா, அசைந்து போனானா? இல்லை. அன்றைக்கு அவனுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கூட தான் சொல்லுகிறான், என்னென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதம் போல் நம்ம அசையாது இருப்போம். பிரியமானவர்களே, அவனாயிலும் ஒரு சின்ன சியோன் பர்வதத்தை சொன்னால் இந்தியர்களாகிய நாம் சொல்லலாம், இமயமலையவே சொல்லலாம். அசைய மாட்டோம், அசைய மாட்டோம். நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஹில் மேக் அஸ் ஸ்டேபிள். ஹீஸ் அவர் ஸ்டெபிலிட்டி, ஹீஸ் அவர் ஸ்டெபிலிட்டி. நம்முடைய அழைப்பில், நம்முடைய அறிக்கையில்,
நம்முடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கலாம். நம்ம அலசரிப்பட வேண்டாம். நாம் ஸ்டேபிளாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம ஸ்டேபிளாக இருக்க வைக்கிறது அவருடைய கிருபை. அவரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் இருக்கும். சியோன் பர்வதத்தை போல இருப்பார். அதனால்தான் சங்கீதம் 21:7 வாசிக்கிறோம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜாவை பற்றி பாடின ஒரு பாடல், அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். விசுவாசிகள் சொல்லணும், எங்கள் பாஸ்டர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். வீட்டில் பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். மனைவி சொல்லணும், எங்கள் வீட்டுக்காரர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். என் மனைவி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறன்ற எப்படி தெரியும், அவர்கள் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாமல் இருப்பார்கள். உன்னதமானவருடைய தயவினால் அவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். அசைய மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. உன்னதமானுடைய தயவு இருக்கு, உன்னதமானுடைய தயவினால் அவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். So the Lord is our Savior. The Lord is our Sustainer. The Lord is our stability. I am stable because of the Lord. Let come what may. Let come what may. He is my stability. பிரியமானவர்களே, மனசு அலைபாய விடாதீங்க. எல்லாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. அவரை நம்பியவர்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். பல தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கிறது, இனி என்ன ஆகும், இனி என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. எல்லாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. ஒருவேளை இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, அது அவருக்கு தெரியும். திருச்சபைக்கு எது நல்லதோ அது நடக்கும்படியாக அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது, இன்னும் அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது. நீதிமொழிகள் 28:25, நீதிமொழிகள் 28:25 இரண்டாவது பகுதி, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He that trusts the Lord, Proverbs chapter 28:25. He that trusts the Lord shall prosper, shall have success. பிரியமானவர்களே, சங்கீதம் 37:5, Psalm 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஹீ ஷல் கிராண்ட் அஸ் சக்சஸ், ஹீ வில் மேக் திங்ஸ் ப்ராஸ்பர், ஹீ வில் மேக் திங்ஸ் ப்ராஸ்பர். கண்டிப்பாக அவர் சக்ஸஸை கொடுப்பார், கண்டிப்பாக அவர் விடுதலையை கொடுப்பார். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் நலமாக முடிவு, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பியிருக்கிறோம். நம்ம வாடி வதங்கி போவதில்லை. பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹீ இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல். அதான் திரும்ப திரும்ப எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அப்போ அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு தெரியும், காட் இஸ் இன் கண்ட்ரோல் என்று தெரியும். வென் காட் இஸ் இன் கண்ட்ரோல், ஹீ வில் கிவ் மீ சக்ஸஸ், ஹீ வில் மேக் திங்ஸ் ப்ராஸ்பர், things shall come to pass. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இங்கே பார்த்தோம், கர்த்தர் அவரே காரியத்தை வாய்க்க போனாலுமே நம்பிக்கையாயிரு. ஐயோ என் பிள்ளையுடைய மேரேஜ் என்ன ஆகுமோ, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வீட்டு காரியம் எப்படி முடியுமோ, ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோயிங் டு டேக் பிளேஸ்,
What would be the shape in which it will turn? I don't know. Don't know. Don't worry. Only one thing you do. Put your trust in the Lord. Put your trust in the Lord. You are trusting Him when you don't see what's going to happen. என்ன நடக்கும் என்பதை நீ அறியாமல் இருக்கும்போதுதான் நீ அவரை நம்புகிறாய். என்ன நடக்கும் என்று அறிந்தால் நீ அவரை நம்ப வேண்டியதே இல்லை. காண்கிற ஒன்றை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எதை நம்புகிறோம்? காணாத ஒன்றை தான் நம்புகிறோம். காண்கிற ஒன்றை நாம் நம்ப வேண்டியதே இல்லை. இது எப்படி முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நன்மையாக முடியும் என்று மாத்திரம் தெரிந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இது எப்படி முடியும் என்று நாம் அறிந்திருந்தால் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. கண்டிப்பாக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீங்க. அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடாதீங்க. மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சமேனும் தளர விடாதேயுங்க. பிரியமானவர்களே, மனுபுத்திர மேல், அவர் மேல் நம்பிக்கையாளர்களுக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. நிறைவுரையாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மீண்டும் மகச் சுட்டி காட்டுகிறேன். நாகும் 1:7 வேத புத்தகம் முழுவதும் எனக்கு பிடிக்கும். அதில் ஒரு சில பகுதிகள் பிடிக்கும். அதில் ஒரு சில வசனங்கள் சில காலகட்டங்களில் என்னை அதிகமாக கவர்ந்த வசனங்கள். அதே போல் வேதத்தில் நாகும் 1:7 7:14 என்று சொல்வது போல் நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டான ஒரு நாள் வரை வரும். இக்கட்டான நாள் வரும். அந்த இக்கட்டான நாளிலே அரணான கோட்டை. யாருக்கு அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை? அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ராபர்ட் சேம் அவரை நம்புகிறாரா, நம்புகிறானா, நம்பவில்லையா என்று அவருக்கு தெரியும். ஆபிரகாம், சாராள் நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பினார்கள். அதான் நம்பிக்கை. நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பினார்கள். நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்புங்கள். அதுக்கு பார்த்தா நம்பிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதான் யோபுடைய பெரிய நம்பிக்கை. யோபு 13:15 யோபு சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை எதிர்மாறாக இருப்பதாக தோன்றினாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் கண்களே அவரை காணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆத்மாவை பார்த்து சொல்லு. ஆத்மா என்றால் நம்முடைய சைக்கி, நம்முடைய சுக்கி. ஆத்மா கலங்கும், ஆத்மா தியங்கும், ஆத்மா பயப்படும், ஆத்மா நமக்குள்ளே கசப்பாக இருக்கும், ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்பும். இந்த சூழ்நிலை செத்துப்போலாம் போல இருக்கின்ற சில தற்கொலை பண்ணுகிறார். வேதனையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் செபிக்கும், நாட்டில் பட்டினி சாய் வரும் என்று எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவரே இரக்கம் பண்ணும். குழந்தை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் ஒருவரும் பட்டினியினால் என் தேசத்தில் இறக்கக்கூடாதப்பா. பிரியமானவர், காற்றில் அசைகிறது போல் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. இடத்துல என்ன செய்கிறது? இந்த ஊரடங்கு நாட்களிலே ஒரு சிலருக்கு வேலை போய்விட்டது. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நடத்த முடியவில்லை. எல்லாம் எதிர்மாறான சூழ்நிலையாக இருக்கிறது. கொஞ்சம் தேவனை நோக்கி அமர்ந்துரு, பயப்படாத, இருதயம் துவண்டு போக விடாத.
நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். அவர் நம்முடைய நம்பிக்கையின் கண்மலை. அவர் நம்முடைய நம்பிக்கையின் கண்மலை. நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்புங்கள் பிரியமானவர்கள். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நிச்சயமாகவே ஹல்லேலூயா முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இது நீடிக்காது. இந்த பயம் நீடிக்காது. இந்த நெருக்கம் நீடிக்காது. இந்த எதிர்மாறான சூழ்நிலைகள் நீடிக்காது. இந்த இக்கட்டு நீடிக்காது. யுத்த நாட்கள் முடிந்து போ, துக்க நாட்கள் முடிந்து போ. நிச்சயமாகவே சூழி தசல்பியன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். சிரும்பப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை. இருக்கிற இடங்களில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கூடுமானால் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்து குடும்பமாக மீண்டுமாக வாசித்து தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள். கர்த்தர் அவரை நம்புகளுக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ் த ஷீல் டு தம் த ட்ரஸ்ட். கர்த்தர் அவரை நம்புகளை காப்பாற்றுகிறார். ஹீ சஸ்டெயின்ஸ் தெம் த ட்ரஸ்ட் ஹிம். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சேவியராக அவர்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் சரி, உனக்கு விரோதமாக ஒரு பாளையம் எழும்பினாலும் சரி, ஈவன் எ பட்டாலியன் கம்ஸ் அகெயின்ஸ்ட் யூ, ஃபியர் நாட். அகெயின்ஸ்ட் டேவிட் த ஹோல் ஆர்மி ஆஃப் சால் கேம் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் ஒன் பர்சன், ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் தட் டெட் டாக். To arrest a dead dog, the whole army of Israel came. அவருடைய ஒரு முடியை கூட அவர்களாலே தொட முடியவில்லை. அதனால்தான் தைரியமாக சொல்லுகிறான், அவர் எனக்கு இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. The flood of the evil people encompassed me about. மரண கண்ணி என்மேல் விழுந்தது. த நியூஸ் வாஸ் கெட்டிங் டைட்டன்ட். ஆண்டவர் தப்புவித்தார். ஆண்டவர் தப்புவித்தார். தாவீதை கைது செய்ய முடியாதபடிக்கு சவுல் அவனுடைய சேனையும் திரும்பி போனது. ஃபியர் நாட். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிப்பார். நிஜம் பண்ணும். அன்பின் இயேசுவே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களிலே அடிமை. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தமே. ஆண்டவர், நீரே எங்களுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப்போவது இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும். ஆண்டவர், நான் நம்புகிறது உம்மாலே வரும். ஆண்டவர், நீங்களுடைய நம்பிக்கையின் நட்சத்திரம் ஐயா. நீங்கள் நம்பிக்கையின் விடிவெள்ளி. ஆண்டவர், இரவு சென்று போயிட்டு ஆண்டவரே புதிய நாள் உதயமாகிறது. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்தவர்களுக்கு பலன் அளித்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணு ஐயா.
நம்பிக்கையோடு புதிய மாற்றுக்களை பிரவேசிக்க உதவி செய்யும். கிருபை உள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலேயும் உங்களுடைய காணிக்கையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆன்லைனில் காணிக்கை அனுப்புகிறவர்கள் தயவு செய்து மெசேஜாகவோ இல்லைன்னா புலனத்தின் வாயிலாகவோ நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வங்கியிலிருந்து இந்த நாட்களில் சரியாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவதில்லை, நாங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதுவரைக்கும் எல்லாமே நான் அறிந்த மட்டும் எல்லாமே ஒழுங்காக கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய காணிக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு விதையின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊதுங்க ஐயா. ஆண்டவரே, அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நெருக்கத்திலே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக காண்பிக்கிறேன். உண்மையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு காசும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பிரித்து வைக்கிற தசம பாகம் ஆண்டவரே பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திர பலி, உற்சாக காணிக்கை, விசுவாச விதை ஆண்டவரே, மிஷினரிமாருக்காக அவருடைய அன்பின் பங்களிப்பு, பைபிள் ப்ராஜெக்ட் ஆண்டவரே, பில்டிங் ஃபண்ட், எதுவானாலும் சரி ஐயா நீர் அங்கீகரிக்கணுமே. அடிமை ஜபிக்கிற எந்த வேளையிலேயும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியை பூதி உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ நம்ம அருமையான பிரதர் யுவராஜ் அவங்க ஒரு பாடலை பாடும்போது ஜபத்தோடு கூட அந்த காணிக்கையை நீங்கள் பிரித்து வையுங்கள். முடிவு ஜபம் நாம் செய்வோம். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டோம், உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லாத பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லாத பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இம்மதியின் கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் உற்சாகமாக துதிகன மகிமை இயேசுக்கே. அந்த பல்லவியை இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம அருமையான பாஸ்டர்மா தம்பி பிரதர் யுவராஜ் அவர்களோடு கூட இணைந்து பாடி நம் நிறைவு செய்வோமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஹலோ, இல்லை நம்ம மியூசிக்கோடு கூட ஆரம்பிக்கலாமே. துதிகன மகிமை, எஸ் ஸ்டார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஜாயின் பண்ணுங்க. க்ளோரி
தேவாதிபதியே இந்த வெள்ளியுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் ஜீவியகாலம் முழுவதும் உடைய நன்மை உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடரட்டும். வியாதி பலவீனங்கள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் பயங்கள் தொடரக்கூடாது ஆண்டவர். உம்முடைய கிருபை உம்முடைய நன்மை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். இடங்கொள்ளாமல் போகுமட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவிடக்கூடாது ஆண்டவர். சீக்கிரத்திலே நாங்கள் ஆண்டவரை ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாபியாவுடைய அன்பின் அந்யூன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென்.